ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு எலிட் பர்ஸ் லக்கி ரயிலை நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் செகண்ட் எலிட், ஓல்டு எலிட்டு, ஃபர்ஸ்ட் எலிட்லேருந்து நம்மளுக்கு லக்கி ரயில் அப்டேட் ஆகிருக்கு. ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு டைமண்ட்ஸு, நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற டபுள் டாப் அப் வெப்சைட்டு, நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாக் டிஷர்ட் நம்மளுக்கு ரிட்டனில் ரீலான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் வந்திருந்து மறுபடியும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே லாக்இன் ரிவார்டை கொடுக்க போகிறாங்க. அதோட அப்டேட் வந்து அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. வரப்போற டிசம்பர் மந்த் எலிட் பாஸோட பண்டல், ரெண்டு பண்டல் நம்மளுக்கு டிசம்பர் மந்த் எலிட் பாஸ் ரொம்ப நாள் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு. டிசம்பர் மந்த்ல எலிட் பாஸ் வேற லெவல் சூப்பரா கொடுத்துருக்காங்க. பண்டல்ஸ் ரெண்டுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்க, எமௌண்ட் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா டிசம்பர் மந்த் எலிட் பாஸோட எமௌண்ட் இன்னும் அப்டேட் ஆகல. அதோட பண்டல் மட்டும் தான் இப்ப நம்மளுக்கு லீக் பண்ணி இருக்காங்க. போய் அட ஈவென்ட் அதோட லாபி எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. லாபி எல்லாம் நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. வரப்போற லாபி ஓபி 38 அப்டேட்டுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்டேட் நம்மளுக்கு இன்னும் 3 நாள்ல அப்டேட் ஆகுது. மெயின்டெனன்ஸ் அப்டேட் பத்தி டேட் எல்லாமே வந்திருக்கு. நம்மளுக்கு லாபி எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. இது நம்மளுக்கு நியூ லாபியா கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு நிறைய பண்டல்ஸ் வந்திருக்கு, நிறைய கேரக்டர், இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு லாபியிலே கொடுத்துருக்காங்க. வரப்போற நியூ லாபி ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான லாபியா கொடுத்துருக்காங்க. போய் அட ஈவென்ட் முன்னிட்டு லாபி, கேரக்டர், பண்டல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த லாபி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. வரப்போற போயட் ஈவெண்ட் அதுல நம்மளுக்கு லாபி எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. லாபி போஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவதர், பேனர் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு இன்னும் அட்வான்ஸான அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. குடி சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு வரப்போற இங்கிபெட்டர் தாம்சன் கன்ஸ்கன் அது நம்மளுக்கு வரப்போகுது. அதோட லுக் அப்டேட் வந்திருக்கு. என்ன பவர் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, கிரீன் இந்த மாதிரி 4 கலர்ல நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. வரப்போற இங்கிபெட்டர் தாம்சன் வேற லெவல் சூப்பரான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான லுக்காக கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுக்கு வரப்போற நியூ இங்கிபெட்டர் தாம்சன் இங்கிபெட்டர். ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட், அது போக பிளாக் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 4 கலராக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு வரப்போற நியூ இங்கிபெட்டர் தாம்சன் கன்ஸ்கின் இங்கிபெட்டர் தரமாக லான்ச் பண்ணுறாங்க. இங்கிபெட்டரில் 8W நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கன்ஸ்கின் தான். அதுக்கப்புறம் பண்டல்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வரப்போற இங்கிபெட்டர் இன்னும் நம்மளுக்கு ஒரு கிராண்டான அப்டேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு. நம்மளுக்கு வரப்போற போய ஈவெண்ட்டை முன்னிட்டு நம்மளுக்கு சூப்பரான நியூ கால் பேக் ஈவெண்ட். கால் பேக் ஈவெண்ட் போன டைம் மாதிரி நம்மளுக்கு 29999 டைமண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பான ஒரு கால் பேக் ஈவெண்ட்டை நம்மளுக்கு கொண்டு வர போறாங்க. போய் அட்ட ஈவெண்ட் இந்த ட்ரிப் நம்மளுக்கு கால் பேக் ஈவெண்ட் எந்த மாதிரி இருக்க போகுது, மொத்தமாக நம்மளுக்கு 50,000 டைமண்ட் அப்படிங்கிறத கால் பேக் ஈவெண்ட்ல கொண்டு வந்தால் இன்னும் நம்மளுக்கு கிராண்ட் வேற லெவலில் இருக்கும். போய் அட்ட ஈவெண்ட் இன்னும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வருவாங்க. இந்த டைம் எவ்வளோ டைமண்ட் அப்படிங்கிறது லீக் ஆகல, கூடிய சீக்கிரத்துக்குள்ள அதோட அப்டேட் வந்துடும். கால் பேக் ஈவெண்ட் இந்த டைம் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய ஐட்டங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். போன டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5th ஆனிவர்சரி முன்னிட்டு வெறும் அந்த 29999 டைமண்ட், ஒரே ஒரு டைமண்ட் ரயில் வவுச்சர் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இந்த ட்ரிப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நியூ லக்கி ரயில் நம்ம எதிர்பார்த்த நியூ லக்கி ரயில் லான்ச் பண்ண போகிறாங்க. எதிர்பார்த்த எல்லா ஓல்டு எலிட் பர்சன் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஹிப்ஹாப் பண்டல், சகூரா பண்டல் இந்த மாதிரி ரேரான பண்டல் நம்மளுக்கு நியூ லக்கி ரயிலில் வரப்போகுது. 1000 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் எலிட்டு, சகூரா பண்டல் இந்த மாதிரி ரேரான எலிட் பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து 20 சீசன் வரை நம்மளுக்கு எலிட் பர்ஸ் ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு ஹிப்ஹாப் பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது. ஃப்ரீ ஃபயர் முடிய போகுது, அந்த மேட்டர் தான் இதுவரை நம்மளுக்கு வந்த அப்டேட். ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின் சர்க்கிள் ஆப் இருக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் டெய்லியுமே 10,000 டைமண்ட் கிவேயாக கொடுக்குறாங்க. டைமண்ட் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக நாங்கள் எடுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, இதில் நம்மளுக்கு நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், கார் ரேஸ், கேரம் போர்டு இந்த மாதிரி ஃபன்னான கேம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். ஒரு கேம் ப்ளே பண்ணாலே போதும், ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் உங்களுக்கு 500-10,000 டைமண்ட் வரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதுவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது மாதிரி விளாண்டுட்டு இருப்பீங்க, ஒருவேளை நீங்கள் விளாண்டு ஏன் ப்ரோ எனக்குலாம் டைமண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு வின்சோ கோல்டில் அப்டேட் வந்திருக்கு. வர்சன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் அந்த இதில் டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். மறக்காம வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற ஓல்டு லக்கி ரயில் நம்மளுக்கு எதிர்பார்த்த சூப்பரான ஹிப்ஹாப் பண்டல் எல்லாமே நம்மளுக்கு ரிட்டர்னில் வரப்போகுது. ரேங்க் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு வரப்போகிற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் ரேங்க் இனிமேல் குறையாது அப்படிங்கிற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. நோ ரேங்க் புஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ரேங்க் குறையாத அளவுக்கு ஒரு கார்டு யூஸ் பண்ண மாதிரி கொடுக்க போகிறாங்க. அந்த கார்டு ஃப்ரீயாக நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு தான் நோ ரேங்க் ட்ராப் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராப் கார்டு வந்து ரேங்க் ட்ராப் கார்டு அப்படிங்கிறது ரேங்க் வந்து நீங்கள் மைனஸ் ஆனாலும் ஆகாது, இந்த கார்டு யூஸ் பண்ணினீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோரில் கொடுத்துருவாங்க. டைமண்ட் எதுவுமே கிடையாது. கேம் ப்ளே பண்ணி ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த கார்டை வச்சு
ஆரம்பித்து நம்ம வந்து ரேங்க் பூஸ்ட் பண்ணாலே போதும், இனிமேல் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் போகிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. மொதல் ஒரு ஹீரோக்கு போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனிமேல் இந்த ரேங்க் ட்ராப் கார்டு வந்துச்சுன்னா எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இனிமேல் நம்மளுக்கு கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து இந்த இதெல்லாம் ரொம்ப ஓல்டு கார்டு, இந்த கார்டில் அதிகமாக ஓல்டு பிளேயர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஓல்டு பிளேயர் இருக்கும்போது அந்த டைமில் வந்துச்சு, இப்போ நம்மளுக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு பிளேயர் ஐட்டம் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ரிட்டனில் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம ஹிப்ஹாப் பண்டலு, அது கூட இந்த ஒரு ட்ராப் கார்டு, அது நம்மளுக்கு டூரிஸ்ட் கார்டெலாம் அதுவும் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்க அந்த மேட்டர் லீக் ஆகலை, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிஃப்ட் ஸ்டோரில் 50% டிஸ்கவுண்ட் அது நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, கிஃப்ட் ஸ்டோரில் 50% டிஸ்கவுண்ட் ஒரு நாளில் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பரான கிஃப்ட் ஸ்டோர் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நோப்பு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி மெயின் அக்கௌண்ட்டுக்கு கிஃப்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு சூப்பரான ஆஃபர், கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ண தேவையில்லை. கிஃப்ட் ஸ்டோர் 50% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இது நம்மளுக்கு வரப்போகுது. ஃபைனலாக நம்மளுக்கு ஃப்ரீ டைமண்ட்ஸ், கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து பெரிய பெரிய பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீ டைமண்ட்ஸ் எல்லாருமே கிளைம் பண்ணுறதை விட எல்லாருக்கும் ஃப்ரீ டைமண்ட்ஸ் வராது அப்படிங்கிற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களுக்கும் இந்திய சர்வர்லேருந்து ஒரு பிக் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்த சும்மா சும்மா டைமண்ட் கொடுப்பாங்க, மாதத்துக்கு 10,000 டைமண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் நம்மளுக்கு அது கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்களுக்கு சம்மந்தப்படும், அவங்களுக்குலாம் ஃப்ரீ டைமண்ட்ஸ் கரீனா கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, இனிமேல் அதெல்லாம் வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய சர்வருக்கு இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க, கூடிய சீக்கிரத்துக்குள்ளே இது மெயின் பேஜில் வந்துடும். ஏன்னா பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு பேஜில் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கரீனா ஃப்ரீ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளுக்கு வந்திருக்கிற ஓபி அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு ஐட்டம் இனிமேல் நம்மளுக்கு ரிட்டனில் வரதான் போகுது. ஹிப்ஹாப் பண்டல், சகுரா பண்டல் எல்லாமே லக்கி ரயிலில் லான்ச் பண்ண போகிறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டில். இதெல்லாம் நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வரில் ஆல்ரெடி வந்துச்சு, நம்ம சேனலில் எல்லா சேனல்லையும் போட்டிருந்தாங்க, ஹிப்ஹாப் பண்டல் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது நம்மளுக்கு மறுபடியும் கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க இந்த சீசன், அதாவது இந்த மந்த்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ரொம்ப ரேரான போய ஈவெண்ட்டை முன்னிட்டு தான் இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. சூப்பரான நியூ லக்கி ரயில், நம்ம எதிர்பார்த்த நிறைய ரிவார்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய டைமண்ட்ஸ் இந்த மாதிரி ரைட்டு நம்மளுக்கு இந்த டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கால் பேக் ஈவெண்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமான டைமண்ட்டுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன ட்ரிப் மாதிரி இந்த ட்ரிப் 50,000 டைமண்ட் கூட கால் பேக் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ இப்போ சகுரா பண்டெல்லாம் நம்மளுக்கு லக்கி ரயில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு சின்ன டைமண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஸ்பின்னுக்கு 1,000 டைமண்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1,000 டைமண்ட் இருக்க போகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 10,000 டைமண்ட், 10 ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மாக நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அட்வான்ஸ் சர்வல் அப்டேட் வந்திருக்கு, இதோட அப்டேட் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்துக்குள்ள நம்மளுக்கு வரப்போகுது. மெயின்டெனன்ஸ் அப்டேட் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் அப்டேட் நம்மளுக்கு வேறு லெவல் ஓபியே கொண்டு வர போகிறாங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.